எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ஸா சாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ தக்காளியை கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து அரை கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் இதில் வந்து கீழே அடிப்பக்கத்தில் ஒரு எக்ஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கிட்டு இதை வந்து எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், இது வந்து பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா அரை வெங்காயம் போதும், சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டி அதை வச்சுக்கோங்க. இப்போ கேஸில் பேனை வச்சு அதில் 2 சொம்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையோ தக்காளியும் நம்ம போட்டுடலாம். கேஸ் எப்பவுமே வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வேகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, செம சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதை தனியாக வச்சிடலாம். நம்ம பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இது வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் தோல் உரிங்க, இல்லைன்னா ரொம்ப சுடும். ஸோ இப்போ இந்த தோல் உரிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதே மாதிரி வந்து எல்லா தக்காளிக்கும் நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கணும். ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்குங்க, எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்குங்க. ஸோ இந்த வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 10 பல் வந்து அந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கலர் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா டொமேட்டோ பியூரியை ஃபுல்லாக நம்ம இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இதை ஊற்றியாச்சு. இப்போது வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ ஒரு கொதி வரும். ஸோ அந்த பப்புள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து எல்லா மசாலாஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொதி வந்துடும். இது ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் வர்றதுக்காக இதை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் ஒரிகேனோ இது ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம சாஸுக்கு மெயினான விஷயமே. அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். சாஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம சாஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதுக்கு பதிலாக லெமனும் பிழிஞ்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரிகேனோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இட்டாலியன் சீசனிங் தனியாக கிடைக்கும். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த பீட்ஸா ஃப்ளேவர் கொடுத்துரும். இப்போது கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போது லெமன் வந்து 2 லெமன் வந்து இதில் நம்ம புளிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 லெமன் பிழிஞ்சு பார்த்தேன். ஸோ அப்போ வந்து புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ 1 லெமன் விட்டாச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அது கொஞ்சம் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. ஸோ இந்த புளிப்பு இனிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது புளிப்பு, அதனால நான் இன்னொரு லெமன் கூட இதில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம நிறுத்தவே கூடாது.
இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா தான் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இத ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு மூடி வச்சு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சுக்காதீங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ பிரெட் பீட்சா தான். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் கைஸ். பாய்.